வணக்க நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அந்த இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்கான மேஷம் ரிஷபம் மிதுனம் ராசியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம கடகராசி அவங்களுடைய பலன்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் நீர்களே உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திர வளம் பெற்று சுக்கரனுடன் சேர்க்கை பெற்று சிறப்புடன் அமர்ந்திருக்கிறார் இதனால் தாய் வழி உறவுகளின் மூலம் சாதகமான சூழல்கள் மற்றும் மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கும் பெரியோரின் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனைகள் முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் புதுவிதமான சந்தனை சிந்தனைகள் மேம்படும் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பிறருக்கு உதவுவதன் மூலம் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும் நீர் சார்ந்த துறைகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும் வம்பு வழக்குகளில் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை அளிக்கும் வெளியூர் சார்ந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபவருக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகும் எதிர்வாதம் புரியும் போது சற்று சிந்தித்து செயல்படவும் சுப செய்திகளால் சுப விரயங்கள் உண்டாகும் கடகராசத்தில் கடகராசியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு அரசு துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்படுவது சுபிட்சத்தை தரும் பொதுமக்களிடம் செயலாற்றும் போது கனிவுடன் செயல்படுவது உங்கள் மீதான நல்ல பயிரை மேம்படுத்தும் புதுவிதமான அரசியல் சார்ந்த சிந்தைகளும் அதற்கான முயற்சிகளும் நற்பலன்களை அளிக்கும் கடகராசி விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த பயிர் உற்பத்தியின் மூலம் எண்ணிய லாபம் கிடைக்கும் பாசன வசதி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகும் சக விவசாயிகளிடம் தேவையற்ற மோதல்களை தவிர்ப்பது நல்லது கடகராசி வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு தொழில் வியாபாரத்தில் எண்ணிய லாபமும் செல்வாக்கும் உயரும் தொழில் அபிவிருத்தி செய்து அடுத்த நிலைக்கு செல்வீர்கள் புதுவிதமான செயல்பாடுகளில் துணிச்சலுடன் ஈடுபட்டு அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் கடல் சார்ந்த பயணங்களின் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கும் கடகராசியில் உள்ள மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான முயற்சிகள் கைகூடும் ஆராய்ச்சி தொடர்பான கல்வி படிப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும் கடகராசியில் உள்ள பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் நினைத்த செயல்களில் நிதானமாக செயல்படுவது மேன்மையை அளிக்கும் உத்தியோகஸ்தரில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மாற்றமான சூழலும் முன்னேற்றமும் உண்டாகும் புதிய முயற்சிகள் மற்றும் அனுபவம் அனுபவம் எதிர்பார்த்த மாற்றத்தை அளிக்கும் உடன் பணிபூரியவர்களிடம் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும் எதிர்ப்பாலின் மக்களால் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல் உண்டாகும் கடகராசியில் உள்ள கலைஞர்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் கடகராசில் உள்ள அனைவரும் அதாவது அவர்கள் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள ஒரு சிறப்புமான பரிகாரம் என்பதை இப்போ நான் சொல்கிறேன் ஆஞ்சநேயரை வழிபடுதல் மற்றும் வேள்விக்கான பொருட்களை அளிப்பதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளிலிருந்தும் தாமதங்களிலிருந்தும் அனைத்தும் நீங்கி நமக்கு வெற்றி உண்டாகும் ஸோ இது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலயமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும்போது அனைத்து கடகராசி நேயர்களுக்கும் எங்களுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த ஆண்டு சிறப்பாக உங்களுக்கு அமையட்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கடகராசியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்